நாடு மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஆக்சிஜன் கிடைக்காமல் டெல்லி உட்பட பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. உயிர் பலியும் ஆகி கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அனைத்து கட்சி கூட்டம் என்று இதை சொல்ல முடியாது. சில குறிப்பிட்ட கட்சிகள் தான் இதில் பங்கேற்றிருக்கின்றன. எல்லா கட்சிகளையும் முறையாக இது அழைக்கவில்லை. அந்த கூட்டத்தில் அந்த கருத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டில், அதாவது இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை பயன்படுத்தி வேதாந்தா நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க எரியிற வீட்டில் இழுத்தத லாபம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை பயன்படுத்தி எப்படியாவது தங்களுடைய ஸ்டெர்லைட் நிறுவனத்தை செயல்படுத்தி வைத்துவிட வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு உச்சநீதிமன்றத்தை அணுகி ஒரு நாள் ஒன்றுக்கு 1500 டன் உற்பத்தி செய்யப்படும், அது அனைத்தையும் நாங்கள் இலவசமாகவே வழங்குகிறோம் என்ற ஒரு மனு போட்டதனுடைய விளைவாக நீதிமன்றம் இதை ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, அரசு ஏன் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. மாநில அரசை பொறுத்த மட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என உறுதிபட தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மோடி சர்க்கார் அதை அனுமதிக்கலாம் என்று நீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். மோடி சர்க்காரை பொறுத்த மட்டில் வேதாந்தா நிறுவனம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது வரை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. இத்தகைய சூழலில் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானம் என்பது இன்றைய தேவையை கருத்தில் கொண்டு மனித உரிமைகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற மனிதாபிமான அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்படுகிற, இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசாங்கத்தால் அமைக்கப்படுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான குழு, அந்த குழுவில் பொதுமக்கள் பிரதிநிதிகள் இருப்பார்கள், போராட்ட குழுவினரும் இடம்பெறுவார்கள். இப்படி பலரும் இடம்பெற்ற அந்த குழுவினுடைய நேரடி கண்காணிப்பில் ஆக்சிஜன் மட்டும் 4 மாத காலத்திற்கு உற்பத்தி செய்யப்படும். இப்படி உற்பத்தி செய்யப்படுவதற்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்படும். வேதாந்த நிறுவன மின்சாரம் பயன்படுத்தப்பட மாட்டாது. தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற மின்சார வாரியத்திலிருந்து மின்சாரம் வழங்கப்படும். 4 மாத காலத்திற்கு உற்பத்தியாகிற ஆக்சிஜன் முழுவதும் தமிழ்நாட்டிற்கு தேவைக்கு போக மிச்சம் இருந்தால் மீதி இருந்தால் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பலாம். அதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. ஏன்னா இப்போ தற்பொழுது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற ஆக்சிஜனை தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஒப்புதலே இல்லாமல் கேட்காமலேயே மோடி சர்க்கார் வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிறது. இதை பற்றியெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். இதெல்லாம் கவலைக்குரியது, கண்டனத்துக்குரியது. அதே போல 20 லட்சம் தடுப்பூசி வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் மத்திய சர்க்கார் அனுப்பவில்லை. உடனடியாக 20 லட்சம் முதலமைச்சர் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிற அடிப்படையில் அனுப்ப வேண்டும். இவைகளை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது.